tamilcinemanew.in. தமிழகத்தில் 16 வயது சிறுமிக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி பாலியல் தொழிலில் ஈடுபட்டிய கும்பலின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 16 வயது ஏழை சிறுமி எதிர் வீட்டில் வசித்து வந்த வேளாங்கண்ணி என்ற பெண் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி சென்னைக்கு அழைத்து வந்துள்ளார். கடந்த 6 மாதங்களாக வேலை பார்த்து வந்த சிறுமி ஈஸ்டர் பண்டிகைக்கு வீட்டுக்கு அழைத்து வந்தார் வேளாங்கண்ணி. மீண்டும் வேலைக்கு அழைத்த போது அந்த சிறுமி வேலைக்கு செல்ல மறுத்துள்ளார். இதை குறித்து சிறுமியின் பெற்றோர்கள் அவரிடம் விசாரித்த போது தன்னை ஏமாற்றியும் கட்டாயப்படுத்தியும் ஆபாச படம் எடுத்து மிரட்டியும் பாலியல் தொழிலில் தள்ளி கொடுமைப்படுத்தியிருப்பதாக சிறுமி வேதனையுடன் தெரிவித்ததால் பெற்றோரும் உறவினர்களும் அதிர்ந்தனர். பின்னர் இதை குறித்து சிறுமி மற்றும் அவரது பெற்றோர்கள் போலீசில் புகார் அளித்தனர். அந்த புகாரில் குழந்தையை பார்த்து கொள்ளும் வேலை தருவதாக கூறி ஏமாற்றி அழைத்து சென்ற வேளாங்கண்ணி ஒரு வீட்டில் சிறுமியை வேலைக்கு சேர்த்து விட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் 2 மாதங்கள் கழித்து அவரது ஆண் நண்பர்கள் சிலர் சிறுமியை கட்டாயப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செய்து அதனை செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து கொண்டனர். தங்கள் சொல்லும்படி கேட்கவில்லை என்றால் வீடியோவை வெளியிடுவோம், ஊரில் தனியாக இருக்கும் தாய் தந்தையை கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டியும் சிறுமியை பாலியல் தொழிலில் தள்ளிவிட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த 4 மாதங்களில் மட்டும் சென்னை வளவழினியை சேர்ந்த 66 வயது முதியவர் உள்ளிட்ட 100 மேற்பட்ட நபர்கள் தன்னிடம் அத்துமீறியதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் சிறுமி. அந்த சிறுமியை மிரட்டி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய வேளாங்கண்ணி குறுகிய காலத்தில் சொகுசு கார் ஒன்றையும் அவனது தம்பி அற்புதராஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் வாங்கி தங்களது வாழ்க்கையை வலுப்படுத்திக் கொண்டதாகவும் அந்த சிறுமிக்கு சாப்பாடு மட்டுமே போட்டு இந்த அட்டுழத்தை தொடர்ந்து செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பெண் புரோக்கர் வேளாங்கண்ணி தலைமையிலான பிளாக்மெயில் கும்பல் உள்ளிட்ட அனைவரையும் கைது செய்த முயற்சியில் போலீசார் இறங்கியுள்ளனர். மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இதுபோல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.